ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல அருமையான டேஸ்ட்டில் கோவக்காவும் பருப்பும் சேர்த்து நல்ல ஒரு சூப்பரான கோவக்காய் கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு கோவக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டுடலாம். இது கூடவே வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இதுக்கு ஜாஸ்தியாக வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக வந்து இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சேர்த்துட்டு கரெக்டாக இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். விசில் வந்து கரெக்டாக ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கோவக்காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அதே சமயம் அந்த கோவக்காவும் அப்படியே கரையாமல் முழுசு முழுசாக இருக்குது. இப்போ இந்த கூட்டு தாளிக்கிறதுக்காக நான் கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த கூட்டு பொரியல் இதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கோவக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சில அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் கோவக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லை காரக்குழம்பு பூண்டு குழம்புலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அது கூடயும் வந்து நீங்கள் இதை சைடிஷாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.